நல்லா வந்துட்டுச்சு. திடீர்னு கிளச் ஏதோ ப்ராப்ளம் ஆயிருச்சு, டிவிஎஸ் வந்திருக்கும் நல்லா வந்துடுச்சு. இப்போ இதுவரை டைமிங்களோட பாருங்க, எங்க நேரம் பாருங்க, ஏற்கனவே 8 மணி நேரம் லேட்டு. அதில் வேற இப்போ இந்த இது வேறு, இது எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா மணி 2 எல்லாம் பார்த்துட்டுக்குறோம் பாருங்க. இது அது உள்ள ஒன்று மூணுன்னு போயிடுச்சு மொத்தமாக. பாரு கியர் பாக்ஸே இறக்கி வச்சாச்சு. எவ்வளோ செலவுன்னு கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க. கிட்டத்தட்ட 40 சில்லற சொன்னாங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக சொல்லியிருக்காங்கன்னு ஃபிக்ஸாக தெரியல எவ்வளோன்னு. இதில் இன்னொன்று என்ன, நான் மணி 4 போச்சு, இன்னும் இது கழட்டி வச்சதோடு சரி. இப்போ தான் ஓனரில் பேசிகிட்டு இருக்கிறாங்க பார்த்திங்களா. நம்ம டைமிங்கோடு ஓட்டினா தான் இப்படிலாம் நடக்கும். ஏற்கனவே 8 மணி நேரம் லேட்டு, இங்கே வேறு 2 மணி நேரம் ஆயிடுச்சு இது வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். இதுதான் மோட்டாரின் தொழில் பார்த்தீங்களா. ஒரு செகண்டு தான், என்ன ஆகுன்னே சொல்ல முடியாது அடுத்து என்ன நடக்கணும். A few moments later. ஒரு வழியாக வேலைலாம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இங்கே 4 மணி நேரம் ஆயிடுச்சு. மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6 மணி, பழசு ஒரு 8, இப்போ ஒரு 4, கிட்டத்தட்ட 12 மணி நேரம் பிடிக்கணும். அதுதான் சவாலே. அது நினச்சாலே கவலையாக இருக்குது. 12 மணி நேரம் ஏற்கனவே ஸ்பீடு, இதில் இது வேறையா அப்படின்னு. இது ஒரு நம்மளுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். இன்னொரு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் மட்டும் இருக்குது, மெக்கானிக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கிறாங்க. பண்ணி முடித்தவுடனே நேராக நான் ஸ்டாப். ஆனால் எந்தளவுக்கு வீடியோ எடுக்க முடியும் தெரிலப்பா. எனக்கே பைக் எக்ஸிக்யூட்டிவே இருக்குது. இனி வர வீடியோ எப்படி வரப்போகுது எனக்கே தெரில. நானே செக் பண்ணும் பார்ப்போம். வாங்க போய் வேலையை பார்ப்போம், வேலையை பார்ப்போம், வேலையை பார்ப்போம். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வேலை முடிச்சு அப்படியே நேராக கிளம்பிட்டே இருக்குது நான் ஸ்டாப். கேட்லேயே வெயிட் பண்ணிட்டு வரோம். ஓகே, மெக்கானிக்கலாக வந்து எல்லாம் செக் பண்ணி இந்த மீட்டர் போட்டு லைட் நம்ம என்ன பார்த்தோம்ல அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டாங்க. அவ்வளோதான், எடுத்துகிட்டு கிளம்புறது தான். அவர் வந்தாருன்னா நான் ஸ்டாப். ஊர் வந்துட்டோம், ஊர்லேருந்து ரைட்டில் திரும்புகிறோம். ஏவிஆர் ஸ்வர்ண மஹால் பயங்கரம். மரணம் தங்கம் மரணம். ஒரு நாளைக்கு போய் இந்த மாதிரி பெரிய ஜுவல்லரியில் போய் நகை எடுக்கணும். ஒரு 14 லாரி வருது, அதுக்கு ஏதாவது மவுஸ் இருக்கா கண்டுக்காமல் அவங்க பாட்டுன்னு போகிறாங்களே. பங்குல டீசல் அடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இது கர்நாடகா பங்குல டீசல் எவ்வளோ, 83 87 ரூபா லிட்டரு. நம்ம ஊர்ல 92 ரூபா. பரவாயில்ல, எப்பயும் போலதான் அடிச்சுட்டு. கரெக்டாக எவ்வளோ பிடிச்சின்னா 370 சில்லற. இது என்ன ஊர்னா கொட்டிஹள்ளி. என்ன ஊர்? மாலூரா. மாலூரில் அடிச்சுட்டு அப்படியே நேராக நான் ஸ்டாப் கிளம்பிட்டோம். என்ன தான் சொன்னாலும் நமக்கு டைம் இப்படியே இழுத்துக்குதுப்பா. ஒன்று ஒன்று அந்த நாய் மின்னந்து என்ன பார்த்தே உழைக்குது. வீடியோ எடுக்கிறதுக்கவே பயமா இருக்கு. நாய் அது குண்ட பொழு பொழு பொழுன்னு இருக்குது. இந்த படத்துல கேட்டவங்களுக்கு பெருசோ குழு குழுன்னு அந்த மாதிரி இருக்குது.
இப்போ எங்கே இருக்கோன்னு கேட்டிங்கன்னா, ஊர் வந்து தெரில, கரெக்டாக இங்கேருந்து ஹைதராபாத் வந்து 350 கிலோமீட்ரு. என்ன நவீனம், அதுக்குள்ள அங்கே போயிட்டு இவ்வளோ டிஸ்டன்ஸா, ஏன் நடுவில்லாம் வீடியோ எடுக்கல அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வராது. இருந்தாலும் நானே சொல்லிடுறேன், நாய் வேறு பயமாகுது. அதான் நம்ம ஏற்கனவே சொன்னதா டைமிங்களோடு, அது இல்லாமல் வந்து டே நைட்டாக ரெண்டு பேரும் மாற்றி ஓட்டிட்டு இருக்கிறோமா, ரெஸ்ட்டு எங்கே வண்டி ஓட்டும்போது ரன்னிங்கில் நான் வீடியோவே எடுக்கக்கூடாது அப்படின்றதுனால நான் ரன்னிங்கில் வீடியோ எடுக்கல, சும்மா அங்கங்கே ஏதோ ஒரு இடத்துல நிற்கிறதுல இடத்துல மட்டும் எடுத்துருக்கிறேன். ஓகே, போகும்போது ஓரளவுக்கு ஒரு கிளிப்பு இருக்கோ, வரும்போது மேட்ச் பண்ணிடுறேன், பண்ணிடுவோம். அவ்வளோதான் அவ்வளோதான், இப்போ ரெண்டே நிமிஷம் தான், தக்க நேரம் வண்டி எடுத்து நான் ஸ்டாப் போயிட்டே இருக்கு. ஏன்னா பண்ண சொல்லுவோம், ஆனால் வரும்போது இன்னும் அவதிப்பதியாக வரப்போகிற பாருங்கள் நடிக்க வேணாம். சரி போகலாமா, the next day.